வந்திருக்கேன் அப்படின்னா சேலமில் இருக்கிற சிக்கன் கார்ட் அப்படின்ற ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ரோட் சைட் ஷாப் தான், பார்க்க வந்து ஒரு சின்ன ஆம்பியன்ஸில் இருக்குது. பட் இங்கே வந்து நமக்கு கேஎஃப்சி ஸ்டைலில், அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது சிக்கன்லேயே. ஒரு லிமிட்டட் வெரைட்டிஸ் தான், பட் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டில் வந்து கொடுப்பாங்கன்னு நான் வந்து நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன், பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அண்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வந்து ஜஸ்ட் வந்து 30 rupees தான். அண்ட் சிக்கன் ஒரு லெக் பீஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டைல் வந்துட்டு அந்த ஒரு ரிச்சான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் கொடுக்குறாங்க, பட் வந்து ஒரு 50 rupeesக்கே நமக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே ரேஞ்ச் வந்து அஃபோர்டபுளான ரேஞ்ச் தான், முன்னாடியே வந்து போட்டிருக்கு, நான் வந்து அதையும் காட்டுறேன். ஸோ இப்போ நாம் வந்துட்டு சிக்கன் நல்லா சாப்பிட போகிறோம், சரியா? இப்போ வந்து நம்மளோட அண்ணா இருக்கார், இவர் தான் வந்து கடையை வந்து பார்த்துக்கிறாரு. இவர்கிட்ட கேட்கலாம் என்ன மாதிரி ஸ்டைலில் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பேர் என்னன்னா? என் பேர் வந்து ஜபராஜ். எவ்வளோ நாளாக இந்த ஷாப் வந்து வச்சுருக்கீங்க? 1.5 வருஷமாக வச்சுருக்கீங்க. 1.5 வருஷமாக என்னென்ன வெரைட்டிஸ்லாம் கொடுக்குறீங்க, அதோடய ரேட் கூட சொல்லியிருக்க முடியுங்க? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம், அது வந்து 30 rupees 100 grams. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷார்ட்ஸ், அது வந்து வித் போனோட இருக்கும், அது வந்து 100 grams வந்து 50. சிக்கன் பாப்ஸ்ட்ரிப்ஸ்னு ஒன்று கொடுக்குறோம் போன்லெஸ், அது 100 grams 80. லெக் பீஸ் ஒன்று கொடுக்குறோம், லெக் பீஸ் வந்து ஒரு பீஸ் வந்து 50. விங்ஸ் வந்து 2 pieces வரும், அது 70. லாலிபப் 2 pieces வரும், 60. காடை ஃபுல் காடை அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம், அது வந்து 90. நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் கொடுக்குறீங்க, ரேட் எல்லாமே வந்து நமக்கு மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு கம்மியாக இருக்கும். அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு இந்த மாதிரி கொடுக்கணும்ன்ட்டு? இல்லை, இது எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, நான் வந்து ஒரு சின்ன கடை வைக்கணுங்கிறது ஒரு ஆசை. நான் கேட்ரிங் முடிச்சிருக்கேன், பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் இது வந்து நாங்கள் ஹோம்மேட்லேயே மசாலா நாங்கள் ரெடி பண்ணி, வுட் கலர் கெமிக்கல் இல்லாமல் நாங்களே எல்லாமே சொந்தமாக பண்ணுறதுனால ரேட் வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு கொடுக்க முடியுது. நீங்களாம் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால உங்களால் கொஞ்சம் ரீசனபிளான ரேட்டில் கொடுக்க முடியுது. ஓகே. அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த மேக்கிங்லாம் பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து அந்த இந்தியன் மசாலா மாதிரி நம்மளோட மசாலா மாதிரி காரசாரமாக இருந்தது. அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு அந்த மாவில் போட்டு
எடுத்து அப்புறம் ஃப்ரை பண்ணி கொடுக்குறீங்க, அது எப்படி இந்த ஸ்டைல்? சிக்கன் வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்கிறோம். மார்னிங் ஒரு 6 to 8 நாங்கள் சிக்கன் வாங்கிடுவோம். வாங்கிட்டு அதை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த க்ளீன் பண்ண வாட்டர் கூட அதில் இருக்காமல் எல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மசாலா போட்டு மேக்னேட் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 2 hours ஊற வைப்போம். அப்படி வச்சோம் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த காரம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும், உள்ளே நல்லா இறங்கி இருக்கும். அதுக்காக அந்த ஃப்ரீசரில் வைக்கிறோம். கடைக்கு வர்றதுக்கு ஒரு 2 hours முன்னாடி வெளியெடுத்து வச்சு கொண்டு வந்து போடுவோம். இதுதான் காரணம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. அண்ட் வந்து நம்மளோட சிக்கன் காட்டுக்கு இன்னொரு லொக்கேஷன் வந்து இருக்குது, இன்னொரு பிரான்ச் இருக்குது. ஏற்காடு அடிவாரம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து காஃபி ஷாப் ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதோட லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஏற்காடுலாம் போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சிக்கன்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே போய் நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே, ஃப்ரை ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம், ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கு.
காடை வந்துட்டு உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது, குழந்தைங்கள்லாம் சாப்பிட்லாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி நினச்சி ட்ரை பண்ணாமல் விடாதீங்க. குயில் வந்து ரொம்பவே நல்லது, அந்த ஆஸ்துமா பிரச்சனைலாம் இருந்தால் கூட சரியாகிடும். குயில் நீங்கள் வந்து காடை வந்து உணவில் சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா அது சரியாயிடும். ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுறேன். ஃப்ரை வந்து நல்லாயிருக்கு, அந்த மயோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாப் தான், நிர்மல் ஸ்கைவின் மால்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அண்ட் கான்டாக்ட் நம்பர். அதுக்கப்புறமா இதோட ரேட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். சப்போஸ் ரொம்ப தூரத்தில் வந்து வரீங்க அப்படின்னா இன்னைக்கு ஷாப் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ரேஞ்ச், அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 30 rupees தான் நமக்கு. நான் வரத்துக்குள்ளே ஆக்சுவலி காலி ஆகிடுச்சு, இல்லைனா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம், சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சிக்கன்லேயும் வந்து நமக்கு ஒரு லிமிட்டடான வெரைட்டிஸ் நல்ல டேஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் சவுத் இந்தியனும் வெஸ்டர்னும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன், நிறைய வீடியோஸ் பார்க்குவாங்க.